டு டிடிஸ் பயாலஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபங்கைல இருக்க ஒரு கிளாசிபிகேஷன் ஃபைக்கோமைசைட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை, அதுக்கப்புறமேட்டுக்கு ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபங்கை, அப்புறம் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கை, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைக்கோமைசிட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபைக்கோமைசிஸ் ஒன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஸோ இந்த ஃபைக்கோமைசிட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ ஆல்கல் ஃபங்கை. ஏன் இது ஆல்கல் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்களோட நேச்சர் வந்து அக்வாட்டிக்கில் இருக்குன்னா, ஆல்கல் வந்து அக்வாட்டிக்கில் இருக்குன்னா, அது என்ன பண்ணணும்னா, ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஸோ அப்போ பண்ணுறப்ப வாட்டர் பாடிஸ், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஒரு அக்யூமுலேஷன் பார்த்துருப்பீங்க. நிறையா பாண்ட்லேயோ லேக்ஸ்லேயோ க்ரீன் கலரில் நிறைய அக்யூமுலேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அக்யூமுலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆல்கை. ஸோ அந்த ஆல்கே வந்து ப்ளூம் ஆயிருக்கு, அதாவது ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகி அந்த மாதிரி அக்யூமுலேஷன் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அந்த ஏன் ஆகுது, அதுக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடச்சிருக்கு, நிறைய ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ், அதாவது ஃபிஷ்ஷு ப்ரான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அடியில், அது வந்து ஆக்சிஜனோ இல்லாட்டி லைட்டு பெனிட்ரேஷன் இல்லாமல் டெத்து கூட போகலாம். ஸோ அது வந்து இறந்து கூட போகலாம். அக்வாட்டிக் ஆர்கனிசம்க்கு வந்து ரொம்ப டேஞ்சர், ஏன்னா ஆல்கல் ப்ளூம் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஆல்கல் ப்ளூம் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே வந்து அக்வாட்டிக் ஆர்கனிசம் வந்து இருக்காது, இறந்துரும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் ஃபைக்கோமைசிட்ஸில் இருக்கிறதுனால தான் இது வந்து ஆல்கல் ஃபங்கை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆல்கேயோட மார்ஃபாலஜி மாதிரியே இந்த ஃபைக்கோமைசிட்ஸோட மார்ஃபாலஜியும் செமோலாரில் சிமிலராக இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் ஆல்கல் ஃபங்கை. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ ரைசோஃபஸ் ஆல்பகோ. ஸோ நம்ம ஆல்பகோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த சிறுகீரையில் பின்னாடி வந்து ஒயிட் கலர் ஸ்பாட்டடாக இருக்கிறது தான் அந்த ஆல்பகோ ஃபங்கை. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஃபைக்கோமைசிட் எக்ஸாம்பிள் தான் ரைசோஃபஸ் ஆல்பகோ. ஸோ இதோட கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா, இட்ஸ் அன் அக்வாட்டிக் ஹேபிட்டட். கோர்ஸ் இட்ஸ் அ அக்வாட்டிக் ஹேபிட்டட், ஏன்னா ஆல்கல் ப்ளூம் வந்து எங்கே நடக்கும், அக்வாட்டிக் ஏரியா வாட்டர் பாடிஸில் தான் நடக்கும். அப்போ ஃபைக்கோமைசிட்ஸும் அக்வாட்டிக் ஹேபிட்டட். நெக்ஸ்ட்டு ஃபங்கையோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ சாப்ரோஃபைட்டிக். ஸோ ஃபைக்கோமைசிட்ஸோட நியூட்ரிஷன் பார்த்தோம்னா, இட்ஸ் அ சாப்ரோஃபைட்டிக் அண்ட் ஆல்சோ எ பேரசிட்டிக்காகவும் இருக்குது. ஸோ இந்த சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வுட் லாக்ஸு, மரக்கட்டை, இந்த மாதிரி இருக்க மாய்ஸ்டி ஏரியாஸ்லேயே இருக்கும், இல்லாட்டி சம்மர் அந்த மாதிரி இந்த நான் லிவிங் திங்ஸில் இருக்கும், டெட் அண்ட் டீக்கிங் மேட்டரில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பேரசிட்டிக் நியூட்ரிஷன் வேர் த ஃபைக்கோமைசிட்ஸ் லிவ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, மைசீலியம் இஸ் ஏசெப்டேட். ஸோ இதுதான் ஹைஃபேனா, இதில் வந்து அதாவது செப்டம் கிராஸ் வால்ஸ் இருக்காது, இல்லாமல் மல்டி நியூக்ளியடாக இருந்தால் அது வந்து ஏசெப்டேட் மைசீலியம். ஸோ ஃபைக்கோமைசிட்ஸ் கம் அண்டர் தி மைசீலியம் இஸ் ஏசெப்டேட். ஸோ மைசீலியம் வந்து ஏசெப்டேட். ஸோ இதுதான் இந்த ஜென்ரலாக ஃபைக்கோமைசிட்ஸ் ஒரு கேரக்டர் பார்த்தோன்னா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைக்கோமைசிட் பார்த்தோன்னா, டூ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் போகுது. ஃபர்ஸ்ட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் அதர் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக தெரியும், ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு ஆர்கனிசம் கிடைக்கிறது தான் அந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு ஆர்கனிசம் கிடைக்கும். அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா, ரெண்டு பேரண்ட்லேருந்து ஒரு ஆர்கனிசம் கிடைக்கிறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கை வந்து ஸ்போர் ஃபார்மேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபைக்கோமைசிட்ல எந்த மாதிரியான ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் ஒன் இஸ் ஜூ ஸ்போர்ஸ், ஆல்பனோ ஸ்போர்ஸ், அதாவது ஸ்போர் ஃபார்மேஷன் தான். அந்த ஸ்போர் ஃபார்மேஷனே டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ. ஸோ ஜூ ஸ்போர்ஸ் ஒன்று, ஆல்பனோ ஸ்போர்ஸ் ஒன்று. ஜூ ஸ்போர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ இதான் இந்த ஸ்போர் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃப்ளெச்சர்லாம் இருந்துச்சுன்னா அது ஜூ ஸ்போர்ஸ். ஸோ நம்ம ஃபைக்கோமைசிட் சொல்லிவிட்டு இட்ஸ் அன் அக்வாட்டிக் ஹேபிட்டட். ஸோ ஸ்விம் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு மூவ் பண்ணி அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷனில் அது க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக இதுக்கு ஃப்ளெச்சர்லாம் இருக்குது. ஸோ ஃப்ளெச்சர்லாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் அன் மொட்டைல், மொட்டைல் ஜூ ஸ்போர்ஸ். ஆப்ளினோ ஸ்போர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அன் நார்மல் ஸ்போர்ஸ் வித்தவுட் எனி ஃப்ளெச்சர்லா. ஸோ இட் இஸ் கால்ட் நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். ஸோ இதுதான் அந்த டூ ஸ்போர்ஸ், ஜூ ஸ்போர் விச் ஹேவ் ஃப்ளெஜலேட்டட் அண்ட் ஆப்ரனோ ஸ்போர்ஸ் டசன்ட் ஹேவ் ஃப்ளெஜல்லா. ஸோ இட்ஸ் அ ஜூ ஸ்போர்ஸ் இஸ் அ மொட்டைல் அண்ட் ஆப்ரனோ ஸ்போர்ஸ் இஸ் அ நான் மொட்டைல். நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோன்னா, ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அக்கர் பை ஜைகோஸ்போர்ஸ், அக்கர் பை சைக்கோஸ்போர்ஸ்.
ஸோ என்ன இந்த சைக்கோஸ்போர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்கோஸ்போர்ஸ் வந்து எப்போ ஃபியூஷன் ஆகும், ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயே சொல்லியாச்சு, ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸ்ட்ரெயின் சேர்ந்து தான் இதில் வந்து நம்ம பங்கையில் வந்து நம்ம மேல் இது ஃபீமேல் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால தான் இவங்க ப்ளஸ் ஸ்ட்ரெயின் அப்புறம் மைனஸ் ஸ்ட்ரெயின் ரெண்டு ஸ்ட்ரெயின் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரெயின் சேர்ந்தது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் இருக்க ஒரு கேமெட்ஸ் வந்து தான் நம்மளுக்கு ஒரு ஆர்கனிசம் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து ஒரு ஆர்கனிசம்ஸ், அது வந்து ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஐசோகேமியா இருக்கலாம், இன்னொன்று அனிசோகேமி, இன்னொன்று ஊகேமி. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஐசோகேமினா ஒன்றும் இல்லை, இப்போ சொல்லியாச்சு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனிசம், ப்ளஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் மைனஸ் ஸ்ட்ரெயின் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனிசம். ஸோ ஐசோகேமஸ்னா இப்போ வந்து அதாவது நம்ம சொல்லிக்கோ சூ ஸ்போர்ஸ் ஒன்று எப்ரினோ ஸ்போர்ஸ் வந்து இதில் ஃப்ளெஜெல்லாம் இருக்குது, இது ஃப்ளெஜெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ரெண்டு வேரியேஷனான ஸ்ட்ரெயின், இந்த ரெண்டு வேரியேஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளான் ஒரு பங்கை எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இப்போ ப்ளஸ் வந்து ஃப்ளெஜெல்லாம் இருக்குது, அது மைனஸ் வந்து ஃப்ளெஜெல்லாம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சிமிலியராக இருக்குது, அதில் மார்ஃபாலஜிக்கலையும் சரி அனட்டாமிக்கலையும் சரி இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலியராக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் ஐசோகேமி. ஸோ சிமிலியர் மார்ஃபாலஜிக்கல் இருக்கக்கூடிய ரெண்டு கேமெட்ஸ் ஃபியூஷன் ஆச்சுன்னா சைக்கோஸ்போர்ஸ், இட்ஸ் கால்ட் ஐசோகேமி ஃபார்மேஷன், ஐசோகேமி கேமெட்ஸால் ஃபியூஷனான சைக்கோஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் அனிசோகேமி பார்த்தோம்னா, ஒன்று வந்து லார்ஜாக இருக்கும் ஆனால் ஃப்ளெஜலேட்டடாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்மாலாக ஆனால் ஃப்ளெஜலேட்டடாக இருக்கும். ஸோ இது மார்ஃபாலஜிக்கலி டிஃபர் ஆகுது, ஒன்று லார்ஜ் கேமெட்ஸாக இருக்குது, இன்னொன்று ஸ்மால் கேமெட்ஸாக இருக்குது. ஸோ மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அனிசோகேமி. நெக்ஸ்ட்டு ஊகேமி பார்த்தோம்னா, ஊகேமியில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மொட்டைல் நம்ம பார்த்துருப்போம் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில். ஸோ ஊகேமியில் ஒரு இது நான் மொட்டைல ஸ்போர்ஸும், இன்னொரு இது வந்து மொட்டைல் ஸ்போர்ஸும் ஃபியூஷன் ஆகி ஸ்போர்ஸ் கொடுத்துருச்சுன்னா அது வந்து ஊகேமி. ஸோ ஓகே, ஐசோகேமி சிமிலியர் மார்ஃபாலஜிக்கலும் சரி அனட்டாமிக்கலும் சரி சிமிலியராக இருக்கும், அனிசோகேமி மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஊகேமி மார்ஃபாலஜிக்கலையும் சரி அனட்டாமிக்கலையும் சரி டிஃபராக இருக்கிறது தான் ஊகேமி. ஸோ இந்த மாதிரியான கேமெட் ஃபியூஷன்னால தான் இந்த சைக்கோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஸோ சைக்கோஸ்போர் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வர ஸ்போர்ட்ஸ் சைக்கோஸ்போர்ஸ், இந்த ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வர ஸ்போர்ட்ஸ் ஜூ ஸ்போர்ட்ஸ் அண்ட் எப்ரோனோ ஸ்போர்ட்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி ஃபைக்கோமைசிட்ல டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊமைசிட்ஸ், இன்னொன்று சைக்கோமைசிட்ஸ். ஊமைசிட்ஸ் அப்படின்றது அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ கெமட்டான்ஜியல் கான்டாக்ட். ஸோ என்ன இந்த கெமட்டான்ஜியல் கான்டாக்ட்னா, ஸோ ஊகோனியம் ஆந்த்ரிடியம், ஆந்த்ரிடியம்னா இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ மேல் அண்ட் ஊகோனியம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபீமேல். ஸோ இதை மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின், ஓகேவா, ஸோ ஊகோனியம் ஒரு ஸ்ட்ரெயின், ஆந்த்ரிடியம் ஒரு ஸ்ட்ரெயின், இது ரெண்டு ஸ்ட்ரெயினும் அதோட கேமெட்ஸை ஷேர் பண்ணிக்குது. ஸோ இதோட கேமெட்ஸை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்போர் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஊ ஸ்போர், இதுதான் இந்த கெமட்டான்ஜியல் கான்டாக்ட். ஸோ இந்த ரெண்டு கேமெட்டும் அதோட ரெண்டு கேமெட்டும் கான்டாக்டில் இருக்குது, நடுவில் கான்டாக்டில் இருக்குது. ஸோ இந்த ஆந்த்ரிடியம் ஊகோனியம்க்கு ஷேர் பண்ணுது அதோட நியூக்ளியையை, ஷேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்போர் ஃபார்ம் ஆகுது, அந்த ஸ்போர் பேர் வந்து ஊ ஸ்போர்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபர்தராக ஜெர்மினேட் ஆகிரும், இன்னொன்று புது ஊமைசிட்ஸ் ஃபங்கையா. ஸோ இதோட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கொனிடியா ஃபார்மேஷன். ஸோ ஃபைக்கோமைசிட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம், த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், ஒன் இஸ் எண்டோ ஸ்போர்ஸ், இன்னொன்று எக்ஸோ ஸ்போர்ஸ், அப்புறமேட்டுக்கு ஜூ ஸ்போர்ஸ். இந்த ஃபைக்கோமைசில் என்ன டைப் ஆஃப் ஸ்போர் அப்படின்னு பார்த்தோன்னா, எண்டோ ஸ்போர்ஸ், அதாவது ஃப்ரூட்டிங் பாடிக்குள்ளே தான் ஸ்போர் இருக்கும், ஓகேவா. எக்ஸோ ஸ்போர்ஸ்னால் ஃப்ரூட்டிங் பாடிக்கு வெளியே வந்து ஸ்போர் இருக்கும், ஸ்போர் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஊமைசிட்ஸ் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கொனிடியா. ஸோ கொனிடியானாலே அந்த ஸ்போர்ஸ் வந்து ஃப்ரூட்டிங் பாடிக்கு அவுட்டரில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ கொனிடியானா இந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு அவுட்டரில் தான் ஸ்போர்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் எ எக்ஸோ ஸ்போர்ஸ்.
ஸோ ஓமைசிட்ஸோட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படின்னு பார்த்தோன்னா கொனிடியா ஃபார்மேஷன் விச் இஸ் எக்ஸோஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் சைக்கோமைசின். சைக்கோமைசின்ல என்ன டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா கான்ஜிகேஷன் ஃபங்கை. ஸோ இது ரெண்டு ஸ்ட்ரெயின் வந்து இங்கே கான்டாக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து அதோட நியூக்ளியஸை ஷேர் பண்ணிக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ஸ்போர் ஃபார்ம் ஆகுது. சைக்கோஸ்போர். ஸோ இதுதான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி ஃபைக்கோமைசிட் டூ டைப்ஸ் ஆஃப் பிரிச்சது, ஓமைசிட்ஸ் இன்னொன்று சைக்கோமைசிட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபைக்கோமைசிட்ஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்புறமேட்டுக்கு ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.